வெல்கம் டு சோலை சாயி சமையல். இன்றைய வீடியோவில் இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பலாக்காயை வச்சு ஒரு குருமா தான் செய்ய போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ கிடைச்சாலே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கடாயில் தேங்காய் பேஸ்ட்டு வதக்கிறதுக்கு பார்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த நாலு பல்லு பூண்டை போட்டுக்கலாம். இந்த அளவு இஞ்சி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் அஞ்சு எடுத்துருக்கிறேன், அதை உடச்சி போட்டுக்கலாம். உடச்சி போட அடி வெடிக்கும் அப்படி, அதனால தான். இந்த டயத்தில் ஒரு பட்டை, ரெண்டு கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, அரை ஸ்பூன் சோம்பு. ஃபஸ்ட்டே போட்டால் கருகிடும், அதனால தான் இப்போ போடுறேன். அரை ஸ்பூன் கசகசாயம் போட்டுடலாம். கொஞ்சமாக பொட்டுக்கல்ல, வாசனைக்கு தான் பொட்டுக்கல்ல. ஒரு நாலு மிந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். இதுலேயே அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. ஆற ஒட்டி அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு, தேங்காய் பேஸ்ட்டு. மிளகாய் உப்பு போட்டு குக்கரில் நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி தான் மிளகாய் இருக்கும். தோலை சிவிடணும். இந்த மாதிரி தோலை சிவிட்டு கட் பண்ணி நறுக்கி வேக போட்டுக்கலாம். எண்ணெய் தடவிட்டு தான் கட் பண்ணணும், இல்லாட்டி கையில் பால் ஒட்டும். இந்த பாருங்கள், பால் ஒட்டும். நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறப்ப ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊட்டிக்கலாம். அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு இலை போட்டுக்கலாம். பட்டையெல்லாம் போட வேண்டாம், நம்ம அரைக்கிற போது போட்டோம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம், அதை போட்டுக்கலாம். பெரிய தக்காளி ஒன்று அரைஞ்சி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். காயில உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு குருமா கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்ப பலா காயும் போட்டுக்கலாம். பலாக்காய் வேக வச்ச தனியா கீழே தான் ஊத்திடணும். இந்த பாருங்க, உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சிருக்கிறேன். கீழே தான் ஊத்திடணும். இதை ஊத்துனா குருமாலாம் நல்லா இருக்காது, பால் வாசனையோட ஒரு மாதிரி நல்லா இருக்காது. நல்லா வதங்கிருச்சு. அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இதுலேயே ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கிறது, அப்பதான் உப்பு சாரும். பச்சை வாசனை எல்லாம் போகும். அப்படித்தான் பச்சை மிளகாய் வதக்கிட்டுதான் அரைச்சிருக்கிறோம். நல்லா கொதிக்கிறது. பொங்கல் டயத்துல இந்த பலா பிஞ்சு வரும். இதுல குருமா செய்யலாம், பொரியல் செய்யலாம், மசாலா மாதிரி பண்ணலாம். இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த சீசன் டயத்துல நல்லா செய்வோம். செட்டிநாடு சைடு நிறைய செய்வோம். மசாலானா கெட்டியா நல்லா அரைச்சு ஊற்றி செய்வோம். நல்லா வாசனையா இருக்கும். நல்லா கொதிக்குது. கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா வாசனையோட சூப்பரா இருக்கு. நல்லா ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி பலாக்கா குருமா நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.